ஹாய் ஹலோ வணக்கம். நான் அபிராமி ஆனந்தன். 1910 வருஷம் எக்ஸாக்டா சொல்லணும்னா இப்ப இருந்து 110 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளப்ல ஒரு அழகான பெண் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அவளை சுத்தி அந்த பெண் ஆடிட்டு இருக்கிற அந்த மேடையை சுத்தி நிறைய பாடிகார்ட்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த பெண் டான்ஸ் ஆடும் போது சில நிமிடங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அந்த பெண்ணுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆடையா கலட்டி எரிஞ்சிருவா. கடைசியா அந்த பெண் டான்ஸ் ஆடி முடிக்கும் போது அந்த பெண்ணுடைய உடம்புல தங்கத்தால் ஆன ஆடைகளும் நகைகளும் மட்டும் இருக்கும். சோ இந்த அளவுக்கு அழகா அந்த பெண் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அதை சுத்தி இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் இந்த பெண்ணை ஒரு முறையாவது ஒரு தடவையாவது டச் பண்ணிட முடியாதா, ஒரு தடவையாவது இந்த பெண் கிட்ட பேசிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பணத்தையும் நகையையும் வாரி இறைக்கிறாங்க. ஆனாலும் இந்த பெண் கிட்ட அவ்வளவு ஈஸியா பேச முடியல. சோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது சில வருஷங்கள் கழிச்சு, கரெக்டா 7 வருஷம் கழிச்சு, 1917 வருஷம், ஒரு சிறைச்சாலையில ஒரு இருட்டான அறையில ஒரு பெண் இருந்துட்டு இருக்காங்க. யாரா அந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிட்ட போய் பாக்குறாரு. அந்த நேரத்துல அந்த பெண்ணுடைய உடம்புல அரைகுறை உடைகள் மட்டும்தான் இருக்கு, பேட்ஸ்மென் அடிக்குது. யார் இந்த பெண் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளப்ல அவ்வளவு அழகா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பெண் தான் இந்த பெண் அப்படின்னு சொல்றாங்க. எதனால இந்த பெண்ணை கொண்டு வந்து சிறைச்சாலையில் அடைச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்கும் போது, ஜெர்மனி நாட்டில் இருந்துகிட்டே பிரான்ஸ் நாட்டுக்காக உழவு பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஜெர்மனி நாட்டுக்காரங்க சொல்றாங்க. பிரான்ஸ் நாட்டில் இருந்துகிட்டே ஜெர்மனி நாட்டுக்காக உழவு பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு பிரான்ஸ் நாட்டில் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பெண் என்னதான் பண்ணாங்க, எப்படி இந்த பெண் சிறைச்சாலைக்குள்ள வந்தாங்க, உண்மையாவே இந்த பெண் உளவாளி தானா, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7 August 1876 வருஷம், மாதா ஹரி அப்படிங்கிற ஒரு பெண் பிறக்கிறாங்க. இந்த பெண்ணுடைய பெயரை கேட்கும்போது நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த பெண் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஆனால் கிடையாது, இவங்க நெதர்லாண்ட் அப்படிங்கிற நாட்டை சேர்ந்த ஒரு பெண். இந்த பெண்ணுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மர்கிரீதா கிரீட்டுடா மெக்லான் அப்படிங்கிற ஒரு பேர் தான். பின்னால் இந்த பெண்ணுடைய பெயரை மாதா ஹரி அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பெண்ணுடைய வீட்டில் மொத்தம் 3 தம்பிகள், அம்மா அப்பா எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பாவுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு, ஆனா அந்த வேலையில வரக்கூடிய வருமானத்தை எல்லாம் எங்க செலவு பண்றாரு, குடிப்பழக்கத்துக்காக செலவு பண்றாரு. பயங்கர ட்ரக் அடிக்ட்னு சொல்லலாம். சோ இதனால வீட்ல பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. கரெக்டா மாதா ஹரிக்கு 17 வயசு இருக்கும்போது அவருடைய அப்பா வந்து அவங்க வீட்டை விட்டு போயிடுறாங்க. அதாவது வீட்டை விட்டு போய் வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்தினால அவங்க அம்மா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. கரெக்டா அவங்க அப்பா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 தம்பிகளையும் பாத்துக்கிற பெரிய பொறுப்பு மாதா ஹரிக்கு வந்து சேருது. கொஞ்ச காலங்கள் தம்பிகளை இவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு போறாங்க, ஸ்கூலையும் கம்ப்ளீட் பண்றாங்க. அந்த நேரத்துல மாதா ஹரியோடைய அம்மாவுடைய சிஸ்டர் இருக்காங்களே, அதாவது சித்தி இருக்காங்களே, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நீங்க 4 பேர் எங்க கூடயே வந்துருங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா 3 தம்பிகளை மட்டும் நீங்க கூட்டிட்டு போங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு மாதா ஹரி சொல்லிடுறான். காரணம் என்னன்னா எனக்கு படிப்பு இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுறான். அதனாலேயே ஸ்கூல் படிப்பை முடிக்கிறா, காலேஜ் படிப்பையும் முடிக்கிறா. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல கிண்டர் கார்டன் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கதான் அவளுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸ்கூலு காலேஜ் எல்லா இடத்துலயும் பல ஆண்கள் ப்ரொபோஸ் பண்ணிட்டே இருக்காங்க இந்த பெண்ணை பார்த்து. ஏன்னா அந்த அளவுக்கு அழகான ஒரு பெண், இந்த பெண்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாதவங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர் இந்த பெண்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாரு, இந்த பெண்ணை அப்யூஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படியே பல காலங்கள் போகுது. வெளியே யார்ட்டையும் சொல்ல முடியல இந்த பெண்ணால், ஏன்னா கூட யாரும் கிடையாது, அனாதையாக நின்றுட்டு இருக்காங்க. ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அந்த வேலையிலேருந்து வரக்கூடிய வருமானத்தினால தான் அந்த பெண் வாழ முடியும், தம்பிகளுக்கும் உதவி செய்ய முடியும். இதனால வெளியே சொல்லாமே இருந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் தாங்கிக்க முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு விட்டுட்டு செய்யற வேலையை விட்டுட்டு அந்த இன்ஸ்டிடியூஷனை விட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு விளம்பரத்தை பாக்குறான். அந்த விளம்பரத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, நான் ஒரு ராணுவ அதிகாரி, என்னுடைய வயது 35-40 வயசு இருக்கும், எனக்கு படித்த அழகான ஒரு பெண் மணமகளாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் இருந்திருக்கு. இந்த விளம்பரத்தை பார்த்த உடனே மாதா ஹரிக்கு ஒரு ஆசை வருது. நம்மளே வறுமையில் இருந்துட்டு இருக்கோம், இவரை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம வசதியோடு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது. அதனால இந்த விளம்பரத்துக்கு ஒரு பதில் லெட்டர் அனுப்புறா. என்னுடைய வயது 19 இருக்கும், என்னுடைய பெயர் வந்து மாதா ஹரி, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்புறா. இதுக்கப்புறம் கரெக்டாக 1895
ஆறு வருஷம் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய கணவரை பத்தி அவளுக்கு தெரிய வருது. என்னன்னா கணவர் தன்னுடைய அப்பா மாதிரியே பயங்கரமான குடிகார அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. எதனால இவர் குடிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ராணுவ அதிகாரியா இருந்துட்டு இருக்காரு, அதுல வந்து ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படிங்கிற கோபத்தினால அடிக்கடி தண்ணி அடிச்சுட்டு வந்து ஒய்ஃபை போட்டு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுல ஒரு எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சா இவருக்கு என்ன ஒரு இன்னொரு பிரச்சனை இருந்திருக்குன்னா, இந்த காலத்துல எய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி பால்வினை நோய் அப்படிங்கிற ஒரு நோய் இருந்திருக்கு. அந்த நோய் இவனுடைய கணவருக்கும் இருந்திருக்கு. கணவர்கிட்ட இருந்து மாத்தாகரிக்கும் இந்த நோய் வந்துருது. மாத்தாகரி கிட்ட இருந்து அவளுக்கு பிறக்கிற ரெண்டு குழந்தைகளுக்கும் இந்த நோய் வந்துருது. அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. அந்த ரெண்டு குழந்தைகளுக்குமே இந்த பால்வினை நோய் வந்துருது. சோ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்க, மெர்க்குரி ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மோசமான உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனத்தை உடம்புல செலுத்துறது. ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டில் கரெக்டான டோஸில் தான் கொடுக்கணும். ஆனால் மாத்தாகரியுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, டாக்டருக்கு அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. சீக்கிரமாக என்னுடைய குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால டாக்டர் வேறு வழி இல்லாமல் அதிகமான டோஸை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றாரு. ஸோ இப்படி அதிகமான டோஸ் கொடுத்ததுனால ஆண் குழந்தை உடனே இறந்து போயிடுது. அதுக்கப்புறம் பெண் குழந்தை ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. எப்படியோ பெண் குழந்தையை மட்டும் காப்பாற்றிடுறாங்க. சோ இதனால கோவப்பட்ட மாத்தாகரி என்ன பண்றாங்க, கோர்ட் வரைக்கும் போயிடுறாங்க. ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸும் ஆயிடுது. அப்ப கோர்ட்ல என்ன சொல்லிடுறாங்கன்னா, இங்கே உயிரோட இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை அம்மா கிட்ட தான் இருக்கணும், அதாவது மாத்தாகரி கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்புல சொல்லிடுறாங்க. ஆனா மாத்தாகரியுடைய ஹஸ்பண்டும் மிகப்பெரிய பணக்காரர், ராணுவ அதிகாரி இல்லையா. சோ மாத்தாகரியை மிரட்டி என்னுடைய பொண்ணை என்கிட்டயே கொடுத்துருன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. வேற வழி இல்லாம மாத்தாகரியும் குழந்தையா அவங்க அப்பாகிட்டே கொடுத்துறாரு. இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, மாத்தாகரியுடைய கணவர் நல்ல கணவர் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு நல்ல தகப்பர் அப்படிங்கிறதுனால தான் இந்த குழந்தைய அவர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு அவள் சம்மதிக்கிறாள். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு வேலை இல்லாமல் இருந்துட்டுருக்கு, அனாதையாக நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கா. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் குழந்தையை வளர்க்குறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறதுனால தன்னுடைய கணவர்கிட்டயே குழந்தைய ஒப்படைச்சிட்றா. ஸோ இப்போ அவளுக்குன்னு யாருமே கிடையாது, அனாதையாக நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கா. இந்த மாதிரியான நேரத்தில் அவளுக்குன்னு இருக்கிறது அவளுடைய அழகு மட்டும்தான். ஸோ இதை வச்சு ஏதாவது வேலை கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊரா போய் இறங்குறா. கடைசியா பாரிஸ்க்கும் போறா. அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு கிளப்ல ஏறி இறங்கும் போது அங்க டான்ஸரா ஒரு வேலை கிடைக்குது. அதுக்கப்புறம் தன்னுடைய பெயர் ரொம்ப பெருசா இருக்கு அப்படிங்கறதுனால பேரை சுருக்கி மாத்தாகரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறா. சோ இப்படியே சில காலங்கள் போகுது, டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இவனுடைய டான்ஸை பார்த்தா ரொம்ப கிரேஸா, ரொம்ப அழகா இருந்திருக்கு, ரொம்ப கிளாமரா டான்ஸ் ஆடிருக்கா. இந்த டான்ஸை பாக்குறதுக்குன்னே பாரிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும், மோஸ்ட்லி நிறைய ஆண்கள் வந்து இந்த கிளப்ல வந்து கூட்டம் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் டான்ஸ் ஆடும்போது ஒவ்வொரு சில நிமிஷத்துக்கு ஒரு முறையும் ஒவ்வொரு ஆடையாக கலட்டி எறிவா. ரிமைனிங் கடைசியாக அந்த டான்ஸ் ஆடி முடிக்கும் போது அவளுடைய உடம்புல தங்கத்தால் ஆன ஆடைகளும் கிரீடம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இவளுடைய டான்ஸ் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த டான்ஸை பார்க்கறதுக்கு பல ஆண்கள் முந்தியடிச்சிட்டு வருவாங்க. அதுவும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள், அதிகாரிகள், அதுவும் ராணுவ அதிகாரிகள் தான் அதிகமாக அந்த கிளப்புக்கு வருவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவளுடைய சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு காலகட்டத்திலேயே அதிக அளவுல சம்பளம் கொடுத்து அந்த கிளப்ல வந்து ஒரு டான்ஸரா வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண் டான்ஸ் ஆடும்போது சாதாரண உடைகள்லாம் போட்டு டான்ஸ் ஆட மாட்டா. தங்கத்தால் ஆன ஆடைகள்னு இவளுக்கு மட்டும் தனியாக இருக்கும், கிரீடம் இருக்கும், அதெல்லாம் போட்டு தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. ஸோ இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இந்த பெண்ணை ஒரு தடவையாவது தொற்ற முடியாதா, ஒரு தடவையாவது இந்த பெண்கிட்ட பேசிட முடியாதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பணத்தை வாரி அரைச்சு பார்த்தாங்க. ஆனால் யாராலையும் இந்த பெண்கிட்ட பேசக்கூட முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய அதிகாரிகள்லாம் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி பார்த்ததுனால வேற வழி இல்லாமல் விபச்சார தொழிலில் ஈடுபடுறா. ஏன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு கிளப் டான்ஸரை வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இந்த பெண்ணையும் இந்த தொழிலுக்குள்ளே ஈடுபட வச்சாங்க. ஸோ இதனால நிறைய வருமானம் கிடைச்சிது, மிகப்பெரிய அதிகாரிகளுடைய கான்டாக்டும் மாத்தாகரிக்கு கிடைச்சிது. அந்த மாதிரியான நேரத்தில் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மாத்தாகரியை வந்து சந்திக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஜெர்மனி நாட்டுக்காக நீ ஃப்ரான்ஸ் நாட்டில் இருந்துக்கிட்டே ஒரு உழவு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்காக நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மாத்தாகரி இதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் 1914 திரும்பவும் ஒரு ஆண் கூட மாத்தாகரிக்கு காதல் வருது. அந்த காதலிச்ச நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரஷ்யன் பைலட். இவர் பிரான்ஸ் நாட்டுக்கு ஆதரவாக ஜெர்மனியை எதிர்த்து போரில் கூட கலந்துக்கிட்டாரு. அந்த போரில் ரசாயன குண்டு பட்டு அவருடைய ஒரு கண் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. தன்னுடைய காதலனை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது இவளை உள்ளே விட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தடுத்து நிறுத்துறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ நீ இவரை உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லை இவருக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணணும், அதுக்கு
எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு, நீ ஜெர்மனிக்கு போய் அங்கேருந்து ஜெர்மனி நாட்டுக்கு எதிராக நீ உழவு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்காக உனக்கு வேண்டுகிற பணத்தை கொடுத்துட்றோம், உன்னுடைய லவ்வருடைய கண் ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தையும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இப்போ மாத்தாகரிக்கு வேறு வழி இல்லாமல் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அதனால் உடனடியாக ஜெர்மனிக்கு கிளம்பி போகிறா. அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள், மிகப்பெரிய அதிகாரிகள் கூடலாம் ரொம்ப ஒன்றா பழகி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறைய ரகசியங்கள், இந்த போர் திட்டங்கள் இதையெல்லாம் தேடி தெரிஞ்சுக்கிறா. எதனால் இப்படி அனுப்பி வைக்கிறாங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வேர்ல்டு வார் ஒன் வந்து நடந்துட்டு இருந்த ஒரு டைம். ஸோ அந்த நேரத்தில் நிறைய நாடுகளுக்கு மற்ற நாடுகளுடைய ரகசியம் திட்டம் இதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்பைகள் வேற வேற நாட்டில் சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பிரான்ஸ் நாட்டுக்கு ஆதரவாக ஜெர்மனியில் போய் உளவு பார்க்க போன ஒரு பெண் தான் மாத்தாகரி. ஸோ இப்போ உளவு பார்த்து முடிச்சாச்சு, வேணுங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணியாச்சு. இந்த ஒரு ஃபைலை வந்து நம்ம கிட்ட உளவு பார்க்க சொன்னார் இல்லையா அந்த நம்பர், அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தாகரி கிளம்பி வராங்க. அப்படி கிளம்பி வரும்போது ஸ்பெயின் நாட்டிலேயே பிரிட்டிஷ் அதிகாரிகள் மாத்தாகரியை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் லண்டன்ல உள்ள ஒரு சிறைச்சாலையில அடைச்சிடுறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்களே என்ன சொல்றாங்க, இவங்க ஜெர்மனிக்காக எங்க நாட்டுல வந்து உளவு பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க, இவங்க பிரான்ஸ் நாட்டுக்காக எங்க நாட்டுல வந்து உளவு பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா மாத்தாகரி உண்மையாவே பிரான்ஸ் நாட்டுக்காக தான் ஜெர்மனில போய் உளவு பார்த்திருக்கா. ஆனா இந்த பெண்ணை வந்து அப்படியே ரிவர்ஸா மாத்தி விட்டு பிரான்ஸ் நாட்டுக்காரங்களே இப்படி எதிராக திருமணத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் முதலாம் உலக போர் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, ஸோ அதில் நிறைய பிரான்ஸ் வீரர்கள் இறந்து போக ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி இறந்து போகும்போது இதுக்கு காரணம் அவர்களுடைய இயலாமை அப்படின்னு சொல்லும்போது நிறைய வீரர்கள் அடுத்து போர் புரியறதுக்கு வந்து துவண்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைமில் இந்த வீரர்கள்லாம் இறந்து போகிறதுக்கு காரணம் அவர்களுடைய இயலாமை கிடையாது, வேற யாரோ நம்மளுடைய ரகசியங்களை மற்றவங்களுக்கு சொன்னதுனால தான் இத்தனை வீரர்கள் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லும்போது மற்ற வீரர்கள் துவண்டு போகாமல் போர் புரிவாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு பலியாட புடிச்சிருக்காங்க. அந்த பலியாடு தான் மாத்தாகரி. அப்ப மாத்தாகரியை கொண்டு போய் சிறைச்சாலையில அடைச்சிடறாங்க, அவளுக்கு மரண தண்டனையும் கொடுத்துறாங்க. கரெக்டா அக்டோபர் 15, 1917 மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. மரண தண்டனை அப்படின்னு சொல்லும் போது சாதாரண தண்டனை கிடையாது, துப்பாக்கியால சுட்டு அந்த பெண்ணை கொலை செய்யணும். அந்த நேரத்துல மாத்தாகரி என்ன சொல்றாங்க, என்னுடைய கண்ணெல்லாம் நீங்க கட்ட வேண்டாம், நான் தைரியமா நிக்கிறேன், என்ன சுட்டு கொண்டுடுங்கன்னு சொல்றா. ஏன்னா நான் இவ்வளவு நாள் இருட்டுல தான் ஒப்படைக்காம மெடிக்கல் ரிசர்ச்சுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. மாத்தாகரியுடைய தலையை பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியமில் கூட வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழித்து மாத்தாகரியுடைய தலை மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஒரு முழுமையான ஒரு டீட்டெயில் இது வரைக்குமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் மாத்தாகரியுடைய சிலை கூட வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாண்டில் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்படிப்பட்ட அந்த மாத்தாகரியை பற்றின புக்கெல்லாம் கூட இப்போ வரைக்கும் நிறைய யூனிவர்சிட்டிகளில் இருந்துகிட்ருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த மாத்தாகரியுடைய ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.